enna samayalo, enna samayalo. வணக்கம் யுவர்ஸ். இன்னைக்கு சுவையான கத்திரிக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, துருவிய தேங்காய், மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், சீரகம், சோம்பு, காய்ந்த கொத்தமல்லி, முழு மிளகு, கடுகு, காய்ந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிள்ளை. இந்த கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பொடி நுணுக்கிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் முழு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மல்லியோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அது கூட 1 கால் மூடி துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவையும் நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை நம்ம பொடி மாதிரி தான் நுணுக்க போகிறோம். அதனால் எண்ணெயும் சேர்க்க வேண்டாம். அரைக்கும்போது தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. நல்லா வறுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்ததாக வாணலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு எப்போவுமே நல்ல எண்ணெய் சேர்த்தா ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுறலாம். அது கூட 1 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகும் சேர்க்குறோம், மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 5 பூண்டு பல்லை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா சிவக்க வதக்கிக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். 50 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்ல சிவக்க வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கியாச்சு. இப்போ இது கூட 1 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நறுக்கி எடுத்திருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்து பூச்சி இல்லாமல் நறுக்கி சேர்த்துக்கலாம். முதல்ல கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கட்டும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிடலாம். நம்ம நல்லா வதக்கும் போது தான் அந்த கத்திரிக்காயில் முணுமுணுப்பு இருக்கிறதெல்லாம் மாறும். அதனால் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. அப்படியே இந்த எண்ணெயிலே தான் வேக போகுது. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்தாச்சு, கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கத்திரிக்காயோட தோலெல்லாம் சூப்பராக சுருங்கி கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு, தேங்காய் அந்த பொடியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காததுனால கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்து மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு
இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். அந்த பச்சை வாசனைலாம் மாறட்டும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் வறுவல். ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். ரசம் சாதம், மோர் சாதத்து கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் வறுவலை மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சேனல் என்ன சமையலோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.